மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் வெற்றி பெற்றதை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருப்பதை தற்போது நாம் மனு செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நயினார் நாகேந்திரன் தாக்கல் செய்த மனு குறித்து நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, நெல்லையில் வெற்றியை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது, நெல்லை எம்பி பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட நயினார் நாகேந்திரன் திமுக கூட்டணி சார்பில் எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் புரூஸிடம் 1.65 லட்சம் வாக்குகள் என்பது வித்தியாசத்தில் அவர் தோல்வியடைந்தார். ராபர்ட் புரூஸினுடைய வெற்றி பெற்றதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி நயினார் நாகேந்திரன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு நீதியர் செல்வி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது ராபர்ட் புரூஸ் தன்னுடைய பிரமாண பத்திரத்தில் அவருடைய பெயரிலும் அவருடைய மனைவி பெயரிலும் உள்ள சொத்து விவரங்களை மறைத்துள்ளதாக நயினார் நாகேந்திரன் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தன் மீதான குற்றவியல் வழக்குகளையுமே ராபர்ட் புரூஸ் மறைத்துள்ளதாகவும் குற்றம் ஒன்று முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மனு தொடர்பாக ராபர்ட் புரூஸ் 4 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதியரசர் இந்த வழக்கு விசாரணையை தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி.